வணக்கம், வெல்கம் டு குட்டி சாட் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாக்லேட் எப்படி ஈஸியாக வரையிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஸ்கெட்ச் பென்சில் இல்லை பென் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேப்பரோட சென்டர்லேருந்து நம்ம வரைய ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கலாம், ஒரு ஃபிங்கர் சைஸ்க்கு போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரேடியாக பெருசாக லைன் போடுறது கஷ்டமாக இருந்தால் அந்த மாதிரி சின்ன சின்னதாக லைன்ஸ் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஓகே, இப்போது இங்கேருந்து இமேஜினரியாக ஒரு லைன் மாதிரி போட்டு இப்படி ஒரு டாட் வச்சுக்கலாம். இதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் டாட் இருக்கிற மாதிரி அதே மாதிரி கீழேயும் இமேஜினரியாக கையால் ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு டாட்ஸையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கலாம். வரைஞ்சிட்டிங்களா? இப்போது இந்த ரெண்டு லைனையும் கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா டார்க்காக போட்டுக்கலாம். போட்டாச்சா? இப்போ இந்த கீழே ஸ்லீப்பிங் லைனுக்கு கீழே வி வந்து பக்கத்தில் பக்கத்தில் இந்த லைன் ஃபுல்லாக வரிசையாக வி எழுத போகிறோம். ஓகே, இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வி ஒரே சைஸில் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போது இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிற லைன் மட்டும் கொஞ்சம் மேலே ஹைட்டாக போட்டுக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற லைனை விட கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் மேலே போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி வேவியாக அப்வேர்ட்ஸாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். திரும்ப அங்கேருந்து வேவியாக இந்த இடத்துல போய் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் போடணும். அதுக்கு ஈக்குவலாக இங்கேருந்து அகைன் இமேஜினரியாக அப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மறுபடியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். போட்டுட்டிங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள், அதுக்கு கீழே அதை விட இன்னொரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த ரெண்டு சர்க்கிளை தவிர மற்ற இடம்லாம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பக்கத்தில் அகைன் ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள், அதுக்கு கீழே அதை விட ஒரு சின்ன சர்க்கிள், அதை விட்டுட்டு மற்ற இடம்லாம் மறுபடியும் டார்க் பண்ணிக்கலாம். வரைஞ்சிட்டிங்களா? இப்போது இந்த கண்ணுக்கு மேலே சின்னதாக இப்படி ஒரு லைன், இங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் ஐப்ரோஸ் மாதிரி இருக்கிறதுக்காக, அடுத்து ஐலாஷஸ் இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் ஒரு யூ மாதிரி போட போகிறோம். போட்டுட்டு இந்த கார்னரில் அப்சைட் டவுனாக கொஞ்சம் க்ராஸாக ஒரு யூ போடுறோம். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு. ஓகே, நாக்கு நீட்டிட்டு எம்மின்னு சொல்லுவோம்ல ஸ்மைலீஸில், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல இருந்து அகெயின் ஒரு கோடு போட போகிறோம், ஸ்டாண்டிங் லைன்.
இந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழே போட்ட அளவுக்கு பெருசாக போட வேணாம், அதை விட சின்னதாக போடணும். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட போகிறோம், பட் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம லைன் போட வேணாம், இங்கோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சி மாதிரி போட போகிறோம். ஓகே, இப்போ அதுக்கும் கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி மறுபடியும் இன்னொரு சி, அகைன் அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் வர்ற மாதிரி இன்னொரு சி, இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டாண்டிங் லைன் போட்டு கீழே இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாக்லேட்டை வந்து பைட் பண்ணால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட போகிறோம். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் இடம் விட்டுட்டு டாப்லேருந்து இப்படி கீழே ஸ்டாண்டிங் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு ஸ்டாண்டிங் லைன், வரைஞ்சிட்டிங்களா? அடுத்து ஒரு ப்ரௌன் கலர் பென்சிலோ இல்லை ஸ்கெட்சோ எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கோம்ல, அங்கே லெஃப்ட் சைட்லேயும் டாப்லேயும் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட போகிறோம். பார்த்து பாருங்கள், மேலே டச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன். அதே மாதிரி இந்த எல்லா ஸ்கொயர்ஸ்லேயுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஸ்லீப்பிங் லைன். இனிமே நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரௌன் கலர் பென்சில் வச்சு மேலே அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம்ல அங்கே மட்டும் விட்டுட்டு மற்ற இடம்லாம் கலர் பண்ண போகிறேன். கலரிங் போர்ஷன் நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கலர் பண்ணுங்கள். அடுத்து கீழே அந்த சாக்லேட் ரேப்பர் இருக்குல்ல, இங்கே நம்ம கலர் பண்ண போகிறோம். நான் பர்பிள் கலர் பண்ணுறேன், உங்களுக்கு ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர்னு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். மேலே இந்த இடம் மட்டும் விட்டுடுங்க, விட்டுட்டு கீழே மட்டும் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கோல்டு கலர் என்கிட்ட இருக்குது, அதனால நான் கலர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே ஒயிட் கலரில் கூட விட்டுடலாம். அப்படி தான் கலர் பண்ணியாச்சு. கலர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, இங்கே மட்டும் நான் டார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே பர்பிள் கலரை வச்சு டார்க் பண்ணியிருக்கேன். அதேமாரி இந்த சாக்லேட்லேயும் இந்த கார்னர்ஸ் மட்டும் ப்ரௌன் கலரால் டார்க் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும், ஹைலைட்டடாக. ஓகே, அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் சூப்பராக வரைஞ்சி முடிச்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹார்ட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா பல் சொத்தையாயிடும்ல, அதனால் அதிகமாக சாக்லேட் சாப்பிடக்கூடாது. ஓகே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ட்ராயிங்கும் உங்கள் நேமையும் என்னோடய இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட பிக்சர்ஸை காமிக்கிறேன். என்னோடய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சிவன்யான்னு ஒரு பாப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோவை பார்த்துட்டு வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.